கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் டிசம்பர் 27. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. 1 கொரிந்தியர் 16:14. அன்பு, இரக்கம் ஆகியவற்றின் வடிவாகவே தேவன் இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று தேவ வசனங்கள் சாட்சியிடுகின்றன. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுபவர்களும் கூட இத்தகைய அன்புடைமையால் நேசமுள்ள பிள்ளைகளாக இருந்து தேவசாயலை பெற்று அபிவிருத்தி அடைவார்கள். அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலர் யோவான் கூறுகிறார். புதிய சிருஷ்டிகளாக நாம் வளர்வது அன்பில் எவ்வளவாய் பூர்ணப்படுகிறோம் என்பதை பொறுத்தது. எவ்வளவு அன்பு பெறுகின்றதோ அவ்வளவாய் தேவ சுபாவம் அபிவிருத்தி அடைகிறது. அதோடு கூட நம்முடைய நிதானிப்பும் கசினமாக முன்னேறி சரியாய் நிதானிக்கக்கூடியவர்களாயிருக்கிறோம். கத்துடைய ஆவியில் யார் அபிவிருத்தி அடைகிறார்களோ அவர்கள் தங்களுடைய பழைய நிலைமையை காட்சிலும் நல்ல நிதானத்தை அடைவார்கள். நாள் செல்ல செல்ல மனுக்குலத்தை எவ்வளவு கருணை கண்ணோக்கத்தோடு அணுக வேண்டும் என்று அறிந்து கொள்வார்கள். இந்நிலையை பெற பரலோகத்திலிருந்து வரும் ஞானத்தால் மட்டுமே கூடும் என்பதே. ஆமென்.